இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டில் நீங்கள் முகவரியை மாற்றினால் பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்ற டிஜிலாகரில் சேமிக்கப்பட்டுள்ள முக்கிய ஆவணங்களில் உள்ள விவரங்கள் தானாகவே புதுப்பிக்கும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அட்டையில் உள்ள முகவரியில் திருத்தம் மேற்கொண்டால் உடனடியாக டிஜிலாகரில் சேமிக்கப்பட்டுள்ள பயனாளரின் அனைத்து ஆவணங்களும் தானாகவே புதுப்பிக்கும்படியான நடைமுறைக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலமாக டிஜிலாகரில் உரிமம் பெற்றவர்கள் ஆதாரில் புதிய முகவரியை மாற்றியவுடன் சரிபார்ப்பு முறை மூலமாக பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்ற ஆவணங்களிலும் முகவரியை புதுப்பித்துக் கொள்ள இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் ஏற்கனவே இந்த முயற்சியை தொடங்கியுள்ளன. பயனாளர்களின் ஆதார் அட்டை முகவரியில் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு டிஜிலாகரில் சேமிக்கப்பட்டுள்ள ஓட்டுநர் உரிமங்களில் உள்ள முகவரி தானாகவே புதுப்பிக்கப்பட உள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மற்ற முக்கிய ஆவணங்களுக்கும் அதே வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இதற்காக ஏற்கனவே மற்ற அரசாங்கத் துறைகளுடன் ஒருங்கிணைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இந்த வசதியை செயல்படுத்த யுஐடிஐ வருமான வரித்துறையுடன் இணைந்து செயல்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நடைமுறைப்படி பயனாளர்கள் ஆதார் அட்டையில் முகவரியை மாற்றியிருந்தால் அவர்கள் ஒவ்வொரு ஆவணங்களிலும் தனித்தனியாக அதனை புதுப்பிக்க வேண்டியுள்ளது. உதாரணமாக, ஓட்டுநர் உரிமத்தில் உங்கள் முகவரியை புதுப்பிக்க ஆன்லைன் போர்ட்டல் மூலம் ஒரு தனி விண்ணப்ப படிவத்தை நிரப்பி பின்னர் போக்குவரத்து அலுவலகத்திற்கு சென்று ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் இப்போது யுஐடிஐ மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் இந்த புதிய வழிமுறையை கொண்டு வருவதால் நீங்கள் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றியிருந்தால் அது தானாகவே ஓட்டுநர் உரிமத்தில் புதுப்பிக்கப்படும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் வாகனப்பதிவு ஆவணங்கள், பான் கார்டு காப்பீடு அட்டை, பள்ளி மற்றும் பல்கலைக்கழக சான்றிதழ்கள், மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை டிஜிலாக்கரில் சேமித்து வைக்கலாம். இவ்வாறு டிஜிலாக்கரில் ஆவணங்களை சேமித்து வைக்கும் பயனாளர்கள் இனி ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்க வேண்டிய வேலை இருக்காது. ஒரு ஆவணத்தில் செய்யப்படும் மாற்றத்தை சரிபார்ப்பு முறையில் பிற ஆவணங்களிலும் புதுப்பிக்க இந்த புதிய நடைமுறை உதவ உள்ளது. டிஜிலாக்கரில் அதிகபட்சமாக 10 MB வரையிலான கோப்புகளை சேமிக்கலாம். மேலும் PDF, JPG, PNG போன்ற வடிவங்களிலும் கோப்புகளை டிஜிலாக்கரில் பதிவேற்றம் செய்ய முடியும். டிஜிலாக்கரில் சேமிக்கப்பட்டுள்ள ஆவணங்களை பயனர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்போதும் அணுக முடியும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக உள்ளது. இதுதான் தற்போது வேலையான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு பயன்படுத்தி தான் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் ஸ்கூல் TC, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்ற டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் மாற்றுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற டாக்குமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். அதற்கு நீங்கள் தனியாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூடிய விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.